அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே.கே. நகர், சென்னை. மார்னிங் கஃபே ப்ரோக்ராமில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வயிறு சுற்றி இடுப்பை சுற்றி நிறைய கொழுப்பு இருக்குது, பர்டிகுலராக வெய்ஸ்ட் ரீஜியன் ஃபேட், ஊளசதை அதிகமாக இருக்குது, அந்த கொழுப்பு நல்லா தொங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அதை குறைக்கக்கூடிய வீட்டு குறிப்புகள் என்ன, அந்த மாதிரி கொழுப்பு ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கொழுப்பு ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒன்று வந்து ஏஜ். நம்ம மெனோபாசல் கேட்டகிரியில் இருக்கோம், 45 வயசை தாண்டிடுச்சுனாலே ஈஸியாக தொப்பை உழ ஆரம்பிச்சிரும், இது ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அந்த வெய்ஸ்ட் ரீஜியன் ஃபேட் வந்து ரொம்ப ஈஸியாக சேர்ந்துடும், அதனாலேயும் நமக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று ஜெனட்டிக்காக எங்கள் அம்மா அப்படி தான் இருந்தாங்க, எங்கள் அத்தை அப்படி தான் இருந்தாங்க, எங்கள் சித்தி அப்படி தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தையும் நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து வேறு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரலிருந்து வரக்கூடிய கொழுப்புகள், ட்ரைக்ளிசரைட்ஸோடைய அளவு நம்ம ரத்தத்தில் அதிகமாகிறதுனாலையும், அதே சமயத்தில் விஎல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு கல்லீரலிருந்து அதிகமாக சுரக்கிறதுனால, ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு ரத்தத்தில் சேரக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்காததுனால இந்த கொழுப்பு வந்து அதிகமாக படியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தோலுக்கு அடியில் படியக்கூடிய கொழுப்புக்கு பேர் வந்து அடிப்போஸ் ஃபேட்டுன்னு பேர். இந்த அடிப்போஸ் ஃபேட் செல்ஸை நம்மளால் குறைக்க முடியுமான்னு கேட்டால் குறைக்கவே முடியாது. உங்கள் உணவு பழக்கத்தினால, நீங்கள் சரியாக சாப்பிடாததுனால, இல்லை தூங்காததுனால, இல்லை கண்ட உணவுகளை எடுத்துக்கிறதுனால, ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபேட் செல் புதுசாக உருவாயிடுச்சு, ஒரு கொழுப்பு செல் வந்து புதுசாக உருவாயிடுச்சுன்னு சொன்னால் உருவான செல் உங்களுக்கு தான், அதை திரும்பியும் நம்ம அழிக்க முடியாது, கரைக்க முடியாது. ஆனால் அந்த கொழுப்பு செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பு படிவத்தை வந்து நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி வெளியே எடுத்துடலாம், அதை வந்து கரைக்க முடியும். ஸோ கொழுப்பு செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பை, அடிப்போஸ் செல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை மட்டும் கரைச்சி வெளியே தள்ளக்கூடிய வேலையை தான் நம்ம அடிவயிறு பகுதியில் இருக்க ஃபேட்லேருந்து நம்மளால் சரி பண்ண முடியும். ஸோ அது உருவாகிறதுக்கான காரணம் அந்த செல்கள்லேருந்து ப்ரோ இன்ஃப்ளோமேட்ரி சைட்டோகைன்ஸ் அப்படிங்கிற வேதியியல் பொருள் வந்து உங்களுடைய எல்லா வயிறு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் படிய ஆரம்பிக்கும், அது வந்து கொழுப்பை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி சில ஹார்மோன் கோளாறுகள், உங்களுடைய க்ரோத் ஹார்மோனுடைய லெவல் கூட குறைய இருக்கிறதுனாலையோ, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரோன் இந்த மாதிரியான ஹார்மோன்கள் வந்து கூட குறைய வரதுனாலையோ, அதே மாதிரி டென்ஷன் அதிகமாக ஆகிட்டே இருக்கும், நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறோம், நமக்கு நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு மன பதட்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பொழுது நம்மளை அறியாமல் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டர்ஸாக மாறிடுவோம். ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ்னால சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி கார்டிசால் இந்த மாதிரியான ஹார்மோன் குறைபாடு காரணமாகவும் நமக்கு இந்த கொழுப்பு அதிகமாக சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில மன அழுத்தத்துக்காக டிப்ரெஷன், ஆன்சைட்டி, லோன்லினஸ், ஸ்லோ செல்ஃப் எஸ்டீம் இந்த காரணத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஏதாவது சைக்காட்ரிக் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அதனாலேயும் வயிறு இடுப்பு பகுதிகளில் நமக்கு ஈஸியாக ஃபேட் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய சளி இருமலுக்காக ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க, பீரியட்ஸ் ஓவராக போகுது, பீரியட்ஸ் கம்மியாக போகுது, இல்லை பீரியட்ஸ் தள்ளி போகுதுங்கிறதுக்காக நிறைய ஆர்டிஃபிஷியல் ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வைரஸ் சுற்றி கொழுப்பு ஃபார்ம் ஆகும். ஸோ இதை எப்படி இயற்கையாக சரி பண்ணலாம்? நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய புளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த புளி வந்து நம்ம உடலில் வாதத்தை அதிகப்படுத்தும். ஸோ எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் புளி சேர்த்தாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதனால் நம்ம உடலில் வாதம் அதிகமாகுதுங்கிறதுனால தான். அதுவே கார்சீனியா அப்படிங்கிற கொடம்புளி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாதத்தை அதிகப்படுத்தாது, அதனால் நீங்கள் புளி சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் கொடம்புளி தான் அந்த காலத்தில் எல்லாம் சேர்த்திட்டு இருந்திருக்காங்க, அது சேர்த்துனதுனால அவங்களுக்கு யாருக்கும் வாத நோயே வரல. ஆனால் இந்த கொடம்புளியோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா உடம்புல ஹீட்டை அதிகப்படுத்தும். ஸோ ஈஸியாக உங்களுடைய ஃபேட் செல்லில் இருக்க கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு இந்த கொடம்புளி ரொம்ப பயனுடையதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஓவராலாக நீங்கள் வெயிட் மிஷினில் பார்க்குற வெயிட் குறையணும் குறையணுங்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கமே ஒழிய, இன்ச்சு டேப்பை வச்சு அளந்து நம்ம வெய்ஸ்ட்டு சுற்றி இருக்கக்கூடிய ஃபேட்டை குறைக்கிறதுக்கான
சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடம்புளி தான். ஸோ இந்த கொடம்புளி வந்து பித்தத்தை அதிகப்படுத்தி அந்த கொழுப்பு செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைக்குது. ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம்? நீங்கள் சாதாரணமாக ரசம் வைக்கிற மாதிரி புளி சேர்த்த வேண்டிய இடத்துல கொடம்புளி சேர்த்துங்க, தக்காளி சேர்த்துக்கோங்க, அது கூட வந்து மிளகு, சீரகம், பூண்டு, பெருங்காயம், உப்பு, கூட வந்து கொஞ்சமாக சுக்கு பொடி, மல்லிப்பொடி சேர்த்து தாளிப்பு சேர்த்து ஒரு ரசம் மாதிரி சாதத்தில் வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க. ரெகுலராக நீங்கள் சாப்பிட்ற ரசத்துக்கு பதிலாக இந்த கொடம்புளி ரசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் லெவல் குறையும், அடிப்போசைட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து, செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைஞ்சி வெளியே வந்துடும், உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலோடைய அளவும் குறையும். ஸோ கண்டிப்பாக இந்த கொடம்புளி ரசம் பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் வயிறு பகுதியில் இருக்க, இடுப்பு பகுதியில் இருக்க கொழுப்பு சீக்கிரமாக கரைஞ்சிரும். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.